நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களின் இன்சைட் தமிழில் பார்க்க போவது கலைநுட்பங்களுக்கு பெயர் பெற்ற அரிய வராகி அம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் மறக்காம இன்சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியால ஏராளமான புகழ் பெற்ற அற்புதமான கோவில்கள் இருக்கு. அதுல பல கோவில்கள் கட்டிடக்கலைக்கு மிக பெயர் பெற்றது. அப்படி கட்டிடக்கலையில ஏராளமான நுட்பங்களை கொண்டுள்ள ஒரு முக்கியமான கோவில் தான் வராகி கோவில். இது ஒடிசால இருக்க கிழக்கு கடற்கரையில பூரி மாவட்டத்துல அமைந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு பழங்கால கோவில் இது. இந்த கோவில் பூரி அப்படிங்கிற மாவட்டத்துல சௌரசி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பராச்சி பள்ளத்தாக்குல உள்ள மிக அழகான நினைவு சின்னமாகும். ஏராளமான கலை நுணுக்கங்கள் இந்த கோவில நிறைந்து காணப்படுது. இந்த கோவிலானது சப்த மாதர்களில ஒருவரான வராகி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். வராகி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் இந்தியால மிக குறைவு. அதனால இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல சோமவம்சி ஆட்சியின் போது வராகி நினைவா இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலானது கிழக்கு நோக்கியும் மணற் கற்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் 15.84 மீட்டர் நீளமும் 8.23 மீட்டர் அகலமும் 8.40 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கு. வழக்கத்துக்கு மாறா இந்த கோவில் செவ்வக வடிவில் கட்டப்பட்டிருக்கு. பெரும்பாலான ஒரிசா கோவில்கள் சதுர வடிவில் காணப்படும். இந்த கோவிலின் சுவர்கள்ல பல்வேறு வகையான சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து கிடக்கும் இந்த கோவிலின் பிரதான தெய்வம் வராகி அம்மன். உள்ளூர்ல இந்த அம்மனை மத்தியச வராகி, அதாவது மீன் வராகி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுது. தேவி ஒரு மேடையில லலிதாசனத்துல அமர்ந்திருக்காங்க. அம்மனின் வலது கால் பீடத்துல செதுக்கப்பட்ட எருமையின் மேல இருக்கு. மனித உடலும் வராகி பஞ்சு முகமும் கொண்டு அம்மன் காணப்படுறாங்க. வலது கையில ஒரு மீனும் இடது கையில ஒரு கிண்ணமும் வச்சிருக்காங்க. ஸ்ரீ வராகி அம்மன் சப்த கன்னிகள்ல 7 பேர்ல 5வது கன்னி தான் இந்த வராகி அம்மன். பஞ்சமி தாய் அம்பகியிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் இந்த சப்த கன்னியர். சப்த கன்னியர் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி, இவங்கள பெரிதும் மாறுபட்டவங்க தான் இந்த வராகி அம்மன். மனித உடலும் வராகி பஞ்ச முகமும் கொண்டவங்க. தாந்திரிக சடங்குகளின் படி இங்குள்ள வராகி அம்மனை சூரிய அஸ்தமனுக்கு பிறகு சூரிய உதயத்திற்கு முன்பு மட்டுமே வணங்கணும். பரசுராம கல் சுத்திரத்தின் படி வராகி அம்மனை வணங்குவதற்கான நேரம் நள்ளிரவாகும். கோவில்ல தெற்கு சுவர்ல விநாயகர் சிலை ஒன்னு இருக்கு. மேற்கு சுவர்ல ஒளியில் தெய்வமான சூரிய கடவுளின் சிலை இருக்கு. கோயிலின் தூண் ஒன்றுல அழகான மலர் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. பழைய கலிங்க கட்டிட கலையில இது பொதுவான விஷயமா இருக்கு. ராமன் மற்றும் லக்ஷ்மணன் மாயையான மானை கொள்றது, சீதாவை கடத்தியது, ஜடாயுவை கொள்வது, 7 பனை மரங்களை வேரோடு பிடுங்கிறது, கடலுக்கு மேல பாலம் அமைப்பது, இது போன்ற ராமாயணத்தின் ஏராளமான காட்சிகள் சுவர்கள்ல காணப்படுது. கோனார்க் சூரிய கோவில் இருந்து இந்த கோவில் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பூரி நகரத்துல இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு. அற்புதமான கலை படைப்புகளை கொண்ட இந்த கோவில நிச்சயம் எல்லாரும் ஒரு முறை போய் பார்க்கணும். சோ சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க.